ஹாய் ஹலோ கா சின்னக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் கொரோனா குறஞ்சிட்டு வருது, அதனால் யாரும் வெளியே போவாங்க. அப்படியே வெளியே போனீங்கன்னா மாஸ்க்கை போட்டுட்டு போங்க, மாஸ்க்கு வீட்டில் போட்டுட்டு போவாங்க, முகத்தில் போட்டுட்டு போங்க. அப்படி என்னடா இன்றைக்கி மேட்ச் வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டேன்னா, ஒரு தரமான வீடியோ தான், டூ வர்சஸ் டியோ வர்சஸ் டியோ அப்படி ஒரு மேட்ச்சு. இது எப்பட்றா அந்த மேட்ச் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சீசன் குறைச்சாங்க கிளாஸ் குவாலில், நம்ம வந்து எல்லோரும் ரேங்க் ஏற்றிட்டு இருந்திருப்பீங்க, நல்லபடியாக ஏற்றுங்க. இந்த தடவை கிராண்ட் மாஸ்டர் வேறு இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் போயிருங்க. அதில் ரேங்க் புஷ் பண்ணி ரேங்க்கு சொல்கிற பாருங்கள் ஐயோ. அதில் மேட்ச் ப்ளே பண்ணிகிட்ருக்கும் போல தான் சரியான நெட்டுக்கட்டு, இவங்க வந்து ஆப்போனண்ட் இல்லை, எங்கள் டீம்லேருந்தே இவங்க மோசமாக கிழிச்சாங்க. அதான் இவங்களை கூப்பிட்டு டியோசஸ் டியோ போட்டு விளாண்டாச்சு. பட் மொதல் மூணு மேட்ச் ரொம்ப மோசமாக போயிருக்கும், நீங்களே பாருங்கள். நம்ம சேனல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் அடிவாகனாலும் எதாக இருந்தாலும் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதை யாரும் போட மாட்டாங்க, அவங்க ஜெயிச்சா தான் வீடியோ போடுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, அதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான லேகு, ஃபோன் லேக் ஆயிரும்னு சொல்லிடுவான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி விடுவோம். பட் அந்த ஓபியில் அவன் பக்காக என்னன்னு தெரில, ஒழுங்கான ஓபியில் தான் இருந்தாலும் பக்காக இருந்துடல. பட் அவன் சாகலை. ஓய் செம்மகிட்டே அந்த மாதிரி பேசினனால கூப்பிட்டு டியோசஸ் டியோ போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான், இவங்க எந்த ஊரும் தெரில, எந்த பேரும் கூட தெரில. இவங்களை கூப்பிட்டு அப்போ அந்த உடனுக்குடனே அந்த இடத்துலேயே மேட்சை போட்டாச்சு. நெட்டு இவங்களோட விளாட மட்டும் வேறு லெவல் ஸ்பீடு. பட் அவன் அந்த மேட்ச் விளாடும் போல் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. பாருங்கள் மெடிக்கேட் போட்டுட்ருக்கான், அப்போ ஓபி தான் விழுந்திருக்கு, அந்த பக்குனால் சாகவே இல்லை. பாருங்கள் அந்த இடத்துல டக்குன்னு கோல போட்டால் டக்குன்னு விழுந்துறான். நாசமாக போனவனே, யார் சாமி நீ இங்கிட்டு சுற்றி வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி நாக்கு. மொதல் மூணு மேட்ச்சு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கும். பார்த்தா இவன் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பான், நான் இன்னே தான் ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்தேன். கும்பன் 2-4 ஆனால் சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம கெத்த உடக்காதில்ல, கொடுக்கக்கூடாதில்ல என்றைக்கும். பட் அவங்க அப்படி பேசிக்கக்கூடாது. நம்மளும் நாங்களும் வார்த்தையை விடலை, நாங்களும் பொறுமையாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியே போய் ரீசெண்ட் கேமிங்கில் கூப்பிட்டு தான் தூக்கி வச்சாச்சுன்னு சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன். இதெல்லாம் தப்பாக பேசியிருந்தாங்க, மன்னிச்சிருக்கேன். ஓகே கைஸ், ஒரே லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். சாதாரணமான ஓப்பிலாம் வந்துருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே வெறுத்திருப்பான் அப்படி இருக்கும். இந்த மேட்ச் ஃபுல்லாக அவன் விளாண்டதிலே ஃப்ரீ ஃபயர் வெறுத்திருப்பான் அப்படி இருப்பாங்க. அவன் சொல்கிறேன், இதுவும் கண்டிப்பாக அப்படி ஒரு கேம் பிளே தான் சொல்லணும். வேறு லெவலான கேம் பிளே பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கன்றேனே ஐயோ. இந்த இடத்துல வந்து தரமான ஓப்பி, வேறு லெவலான ஓப்பி முடிஞ்சு நெட்டு. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் இதாக கிடச்சிச்சு பாருங்கள். சுற்றி க்ளோவால் போட்டு ஆளை எமோட்டை போட்டலாம்னு சொல்லிட்டு எலைட் பாஸ் போன, எலைட் பாஸ் எமோட்டை போட்டு ஒரு அடி முடிஞ்சு. அதுக்கெல்லாம் அங்கிட்ட அவன் நாக் பண்ணிட்டான். அவனு சொல்லக்கூடாது, வேறு லெவலில் விளாண்டா சார், ஹெட்டு தான். பட் அவனை வீடியோ எடுக்க முடியல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். ஓகே, உங்களுக்கு தான் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். 2.37K சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம். பட் வியூஸ் இல்லை, ரீச்சர்ஸ் இல்லை, சப்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. 2000 பேர் இருக்கீங்க, அதில் ஒரு 500 பேர் பார்த்தாலும் போதும். பட் ஒரு நாளைக்கு டோட்டல் வியூஸே 50 தான் போகுது, ஏன்னே தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரண ஓபி விழுந்திருக்கும். பட் அவனும் ஓபி அடிச்சிருப்பேன்னு சொல்லுவான். பார்த்தா எந்த அளவுக்கு பக்காக இருக்கும் பாருங்கள். அது இப்போ தான் சீசன் முடிஞ்சு தெரியுது, ஆரம்பித்தாலே நீங்கள் பக்கில் தான் முடிக்கிறாங்க. இப்போ தான் இந்த பிரச்சனை ஓயுமே தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு ஒரு ஓபி விழுவும், ஓபி இல்லையா, ஆமாம் அவனுக்கு ஓபி விழுவும், ஆமாம் அவனுக்கு ஓபி விழுவும். இவனை கில் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்குள்ளே அங்கே மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே பாருங்கள், முதல் மூணு மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அது ஓபியில் ஜெயித்தோம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சிடும், டக்கு வெளியே போய் ஒரு அடி, அதுக்குள்ளே அவன் அடிச்சிடான். நீங்கள் முடிஞ்சு எம்டன் வச்சு, எம்டன் ஷார்ட்கன் வச்சு அழுத்தி பிடிச்சாச்சு. இது ஓசி ஸ்கின்னு தான், என்கிட்ட இல்லை, எனக்கு ஷார்ட்கனுக்கு மட்டும் ஸ்கின்னு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இதுக்காக ஒரு லைக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அந்த லைக்கை கொடுத்துருங்க. ரெண்டு பேருக்கு தரமான ஓபி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் பக்கத்தில் ஓபி, அந்த மாதிரி ஓபி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மேலே பாருங்கள், ட்ரிக்காக விளாண்டாச்சு, வேறு லெவலில். போய் உள்ளே போய் இறங்கணும்னு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? அது நடந்ததை பாருங்கள், இது ஓபி, இதுவும் ஓபி முடிஞ்சு பாருங்கள். இதுக்கே ஒரே லைக் கொடுத்துருங்க. வேறு லெவலான வீடியோ ஏன்டா கட் பண்ணிட்டேன் கேட்டால், கிட்டத்தட்ட 17 நிமிஷத்துக்கிட்ட போணுச்சு வீடியோ. பட் கட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. இந்த இடத்துல தாங்க வாங்கினாங்க, ஃப்ரீ ஃபயரே வெறுத்திருப்பான் அவன். இனிமேல் வருவேன், கேமுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிங்க, அது எந்த அடி நீங்களே பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்க இந்த இடத்துல நம்மளால வெடிக்கிட்டு போட்டுருக்கா, நான் போய் அடிச்சதுன்னா அடிச்சிருக்கலாம், சரி பொறுமையாக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு இவங்க மூணு மேட்ச் ஜெயிக்கணுமே ஆகா, ப்ரோ பிளேயர் கிட்ட வசமாக வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேமேடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சு அட்டை நோபுன்னு அல்ட்ரா நோபுன்னா இவங்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இடத்துல டக்குன்னு வெளியே வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குளோவால் ரிமூவ் பண்ணிட்டு இங்கிட்டு போயிட்டு ஒரு நாக்கு நினைக்கிறேன், ஒரு நாக் பண்ணுவேன்னா, ஏன்னா வீடியோ எடுத்து ரெண்டு நாளாச்சு, டைம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நாக்கு இல்லை போல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் போட்டு இந்த இடத்துல போட்டு ஒரு அப்பே மாறும் ஒரு ஷாட்டு, ஃப்ரீ ஃபயர் வெறுத்திருப்பான், வருவேன் நீ கேமுக்குள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி தான் பாருங்கள். எலெக்ட் பாஸ் மட்டும் போட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், போடு நீ வருவேன் கேமுக்குள்ளே வருவேன், இந்த மாதிரி வாய் பேசுவேன் எமோட் போடுவேன். ஓஸ் யாருமே இப்படி பண்ணாதீங்க நான் சொல்கிறேன், வேணாம் இந்த மாதிரி விளையாட்டே தேவையில்லை நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி எமோட்டு போட்டு இவங்களை மம்புளுக்குறதுனால இதுவும் ஆக போகிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இல்லை, ஃபோன் என்ன ப்ராப்ளமோ அது அவங்கள பொறுத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் யாருமே எதுவுமே திட்டாதீங்க, அப்படி அவன் திட்டினாலும் நீங்கள் அவனை சும்மா விட்டுறாதீங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தி பிடி தான் நினைக்கிறேன், அழுத்தி பிடியிலே ஊசிக்கலாம் அங்கிட்டு மெடிக்கிட்ட போட்டாச்சு. இந்த இடத்துல ரெண்டு கிலோமே அவன் அடிச்சிட்டான், ரெண்டு கிலோமே வேற மாதிரியான கில் அடிச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு ஹெட் உலகமாக ஹெட் உலகமாக தான் யாவும் இருக்குது. பாப்பா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே எம்பி ஃபார்ட்டியும் இந்த இதை வச்சு தான் மேட்ச் ஆடி இருப்பேன். பார்த்தீங்கன்னா டியோ சிடியோ தான் அதிகமாக விளாடுவோம். பஸ் இது ஸ்குவாட்லாம் விளாட்றதில்ல, நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோ, உங்கள் மேட்ச் விளாட்ற மேட்ச் எல்லாம் கமாண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ப்ரோ. ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் பட் அவர் திருப்பி என்னன்னு சொல்லலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபிலாம் விழுகாது, இந்த இடத்துல இப்போ தான் அவங்க இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல செத்து போயிருந்தா நினைக்கிறேன். பாருங்கள் என்டைய க்ளூவால் இருக்குது, ஓசி க்ளூவால் அதை வச்சுட்டு விளாட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் போடுறாங்க, யார் ப்ரோ பிளேயர் யார் பிளேயர்னுமே தெரில, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படிலாம் கொடுக்கவே கூடாதானா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அவை எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க இந்த க்ளூவால்லாம், பட் இவங்க ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சரி, எனக்கு அந்த க்ளூவால் எடுத்து கூட மனசு வரல, அதோடு தான் நான் இந்த க்ளூவால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பி விழுந்துருக்காது பட் அழுத்தி இப்படி போயா அடி மாதிரி தான் நடந்திருக்கும் இந்த இடத்துல. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ண முடியும் கேட்பீங்க, அதையும் பண்ணி விட்ருங்க, லைக் கொடுத்துருங்க, ஷேர் மட்டும் எத்தனை வேணால் பண்ணலாம் பட் ஷேர் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணால் உங்கள் வீட்டில் உள்ள காசுலாம் போயிடும் போல, அதனால் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரே ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடி தான் நினைக்கிறேன், இந்த இடத்துல அவன் அழுத்தி பிடினே அவன் அடிச்சு போடுவான். பார்த்தீங்கன்னா இது ஓசி ஸ்கின்னு தான் நினைக்கிறேன், ஆமாம் ஓசி ஸ்கின்னு தான், இது என்டைம் இருக்குது இந்த ஸ்கின்னு. இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி விட்ருவான், ரிவ்யூ பண்ணிட்டு இந்த காஸ்டியூம் என்கிட்ட வேறு அளவுக்கு காஸ்டியூம் இருக்குது பட் இது வந்து நான் வேறு யாரு கூட விளாண்டப்ப ஒரே இதாக போட்டது, வெளியே போய் நம்மளே முடிச்சுட்டு வந்துடுவார். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-4 இருக்கும், ஆமாம் 6-4 இருக்கும். போயிட்டு அங்கிட்டங்கிட்டு சுற்றிட்டு அங்கிட்டங்கிட்டு பார்த்துட்டு மேட்சை வின் பண்ணியாச்சு. பட் அவங்க பேசுகிற அளவுக்குலாம் அவங்க விளாடலன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி விளாண்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பட் அவன் சூப்பராக விளாண்டாங்க. என்னடா உளறிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா தெரில, நைட்டு உட்காந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதனால் என்ன உளறுன்னே தெரில. பட் அவங்களும் நல்லா விளாண்டாங்க, ஏன்னா அவங்க குத்த சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வந்து 61 பேர், 61 லெவலு, இன்னொருத்தவங்க வந்து 60 லெவலு, ஆமாம் நல்லா ப்ளே பண்ணி தான் சொல்லலாம். பட்டு நமக்கு அவங்களுக்கும் நமக்கு ஒருத்தான் கேட்டால் அவங்களுக்கு ஒருத்து இல்லை. பட் அவங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது, அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன ப்ராப்ளமோ, பட் அவங்க மெசேஜ் பண்ணல திருப்பி. இந்த நம்பர்லாம் வாங்கியாச்சு, நம்பர்லாம் வாங்கி அது நிறையா ப்ராப்ளம்லாம் போயிட்டுருந்துச்சு, அதோடு தான் டிஓஎஸ்எஸ்டியோ போட்டோம். அப்போயே உடனுக்குடனே டிஓஎஸ்எஸ் போடாது. ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. வீடியோ முடிய போகுது, முடிகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஓபி விழுவும் நினைக்கிறேன், அந்த ஓபியை பார்த்துட்டு போங்க, லைக்கை போட்டு கமாண்டை போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணுங்கள், அப்படி என்ன கமாண்டாக பண்ணுறேன்னு கேட்டால் ஆர்சி ஆர்மின்னு மறக்காமல் கமாண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக திருக்கே போனோன்னே கண்டிப்பாக ஏதாவது கிவே பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஓபி மரணமான ஓபி அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகிறதுக்குலாம் மேட்ச் முடிஞ்சிடும். ஓகே காய்ஸ் வீடியோ முடிய போகுது, மறக்காமல் எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்சி ஆர்மின்னு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள், அதை ஹேஷ்டாக் போட்டுருங்க. Okay guys, see you later. Bye bye.